வணக்கம். உலக நாடுகளுக்கிடையே இந்தியாவிற்குள்ள வரவேற்பு நாள்தோறும் அதிகரித்து வரும் ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்தியாவை வானளவு புகழ்ந்துள்ளது ஒரு புதிய காட்சியாகத்தான் உள்ளதென்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலக நாடுகளுக்கிடையே இந்தியாவிற்குள்ள வரவேற்பு அதிகரித்துள்ளது என்பதை இந்த விஷயம் தெளிவாக்குகிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன், ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா கியூட்டரஸ் போன்றவர்கள் உட்பட உலகின் பல முக்கியமான நாடுகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் முக்கிய பதவிகளை வகிக்கக்கூடியவர்களும் எல்லாம் இந்தியாவையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் வானளவு புகழ்ந்து பேசும் காட்சிகளை காண முடிகிறது. கூட்டத்தில் இந்தியாவை முதன் முதலில் புகழ்ந்து பேசியவர் பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் தான். ரஷ்யா உக்ரைன் போர் விஷயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் பேசிய விஷயங்கள் அனைத்தையும் குறிப்பிட்டு மோடியையும் இந்தியாவையும் புகழ்ந்து பேசியுள்ளார் இமானுவேல் மேக்ரோன். அதனைத் தொடர்ந்து ஜமாய்கா, போர்ச்சுகல் போன்ற நாடுகளும் இந்தியாவின் சாதனைகளை போற்றி பேசியுள்ளன. இந்தியாவிடம் பெரும் இளைஞர் சக்தி உள்ளது. எதிர்காலத்தில் அனைத்திலுமான வளர்ச்சியில் இந்தியா வெற்றியடைந்து பல சாதனைகளை புரியும். பிரதமர் நரேந்திர மோடி மாற்றங்களை கொண்டு வருவார். நீங்கள் இந்தியாவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது அது உலகம் மாறுவதற்கு வழிவகுக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனி கியூட்டரஸ் கூறியுள்ளார். அதே நேரம் ரஷ்யாவிடமிருந்து மிக மிக முக்கியமான ஒரு கருத்து வெளிப்பட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பேசும்போது ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர் பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்ட நாடாக, அதாவது நாமினியாக இந்தியாவை மற்ற நாடுகள் காண்கின்றன என்று கூறியுள்ளார். அது இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரும் அங்கீகாரம் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்ற நாடுகள் இந்தியாவை வானளவு புகழ்ந்த அவையில் ரஷ்யா ஒருபடி மேலேறி இந்தியா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினராக வேண்டும் என்னும் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இதற்கு நிகரான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களை புதுப்பிப்பதற்கு அமெரிக்கா உதவி செய்யும் என்ற செய்தி தொடர்பான இந்தியாவின் எதிர்ப்பிற்கு அமெரிக்கா ஒருபோதும் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கையாக எதையும் செய்யவில்லை, செய்யாது, இது முன்பு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்று கூறி இந்தியாவை விட்டுக் கொடுத்து எந்த ஒரு செயலையும் அமெரிக்கா செய்யாது என்றும், இந்தியா ஐநாவில் நிரந்தர உறுப்பினராவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் அமெரிக்கா முன்னெடுக்கும் என்றும் கூறியிருந்தார் ஜோ பைடன். உலகின் No. 1 மற்றும் No. 2 ஆகிய இரு சக்திகளும் ஒரே நேரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவான தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன என்பது உலகில் அநேகமாக வேறு எந்த நாட்டிற்கும் கிடைக்காத அங்கீகாரமாகும். அதோடு கோவிட் காலத்தில் உலக நாடுகளுக்கு தடுப்பூசி மருந்துகள் வழங்கி செய்த ஈடில்லாத உதவிக்கு நன்றி தெரிவித்த ஜமைக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவை வெகுவாக புகழ்ந்து பேசியுள்ளார். பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசி மருந்துகள் வழங்கிய இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் அவர்களின் பெருந்தன்மையை போற்றும் விதமாக என்றும் நன்றியுடன் இருப்போம். இந்தியா நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பன் என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு ஐநா சபையில் ஒரு நிரந்தர உறுப்பு நாடாக இல்லாமல் இருந்தாலும் அங்கு ஒளிரும் நட்சத்திரமாக மாறியுள்ளது இந்தியா. மறுபுறம் நிரந்தர உறுப்பினராக இருந்தும் சீனா தனிமைப்படுத்தப்படுகிறது, கேலி கிண்டல் செய்யப்படுகிறது. உலக நாடுகள் சீனாவை வெளிப்படையாக விமர்சிக்கவோ சீனாவிடமிருந்து தள்ளி நிற்கவோ செய்யும் போது, நிரந்தர உறுப்பினராக இல்லாமல் இருந்தும் இந்தியா நமது சிறந்த ராஜதந்திர நடவடிக்கைகளின் மூலம் உலகின் பெரும்பாலான நாடுகளுடன் சிறந்த நட்பை ஏற்படுத்தியுள்ள காரணத்தால் வானளவு புகழப்படுவதோடு நம்பிக்கைக்குரிய நாடாகவும் திகழ்கிறது. காரணம், சர்வதேச விவகாரங்கள் ஒவ்வொன்றிலும் அறிவுபூர்வமாகவும் நடுநிலையோடும் நம்பகமாகவும் திறம்பட செயல்பட்டு உலக நாடுகளின் மரியாதையை பெற்றுள்ளது நமது நாடு. இன்று ஐநாவில் இந்தியா ஒரு மிக வலிமையான நாடாக உள்ளதென்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், நிரந்தர உறுப்பினர் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பு சபை உறுப்பினராக மிக பெரும்பான்மை நாடுகளின் ஆதரவோடு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அது சீனாவையே ஆச்சரியப்படுத்தி இருந்தது என்பதை அப்போது வெளிவந்த சீன ஊடகங்களின் செய்தி பதிவுகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. சமீப காலமாக சர்வதேச தளத்தில் நமது சக்தியை அதிகப்படுத்தியுள்ளோம் என்பதை இன்று உலக நாடுகளின் தற்போதைய போற்றுதல் மற்றும் அங்கீகாரங்களின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.